மீண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மான்குரு தமிழுமென்னாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நரை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தேன். நாங்கள் மறந்தும் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த வார்த்தைகளினுடைய விளைவு நம்மை வருத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படியொரு சம்பவம் சிலப்பதிகாரத்திலே நிகழ்ந்திருக்கிறது. காதலர் பிரியாமல் கவகுக்கை நிகழாமல் தீது அருக என்று வாழ்த்தினார்கள். வாழ்த்துதல் என்ற மரபிலிருந்து மீறி வாழ்த்தினார்கள். அதனுடைய விளைவு கோவலனும் கண்ணகியும் பிரிந்து போனார்கள். பற்றிய கை நெகிழ்ந்தது. சொல்ல முடியாத துன்பங்கள் அந்த குடும்பத்திலே நிகழ்ந்தது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமது வாயிலிருந்து எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இது பற்றி நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன். இன்றைக்கு இன்னொரு விடயத்தை நாம் சிந்திக்கலாம். இல்லறத்திலே உண்மைத்தன்மை என்பது மிக முக்கியமானது. கணவன் மனைவிக்கு உண்மையானவனாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையானவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த இல்லறம் சிறப்புடையதாக அமையும். முரண்பாடுகள் வரலாம், சண்டைகள் வரலாம். ஆனால் நாம் புரிந்து வாழுகிற ஒரு பக்குவம் குடும்பத்திலே வந்து சேர்வதற்கு உண்மைத்தன்மை என்பது மிக அவசியமானது. நான் பல இடங்களிலும் வலியுறுத்தி இருக்கிறேன். எங்களுடைய வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் எதை பேசுகிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி வாழ்கிறோமோ அதை நாம் பேச வேண்டும். இது மிக முக்கியம். இன்றைக்கு எங்களிலே பலருக்கு நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பற்று போயிருக்கிற ஒரு துன்பகரமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தயவு செய்து இந்த மண்ணிலே வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வார்த்தையையும் எங்களுடைய வாழ்க்கையையும் ஒன்றாக்கி பயணிக்க வேண்டும். கோவலன் கண்ணகியை திருமணம் செய்தான். திருமணம் செய்த கோவலன் கண்ணகியை பலவாறு புகழ்ந்தான். மாசறு பொன்னே என்றான், மலம்புரி முத்தே என்றான், காசறு விரையே கரும்பே தேனே என்றெல்லாம் புகழ்ந்தான். அது மட்டுமல்ல, மலையடைப்புறவா மணியே என்றான், அலையடைப்புறவாத அமுழ்தே என்றான், யாழடைப்புறவாத இசையே என்றான். இப்படியெல்லாம் கோவலன் கண்ணகியை புகழ்ந்தான். அது மட்டுமல்ல, கண்ணகியினுடைய நெற்றியை பார்த்து சொன்னான், சிவபெருமானுடைய சடாமுடியில் இருக்கிற புரை சந்திரனோ நெற்றி என்றான். கண்ணகியினுடைய புருவத்தை பார்த்த கோவலன் சொன்னான், மன்மதனுடைய கரும்பு வில்தான் இந்த புருவமோ என்றான். கண்ணகியினுடைய கண்களை பார்த்த கோவலன் சொன்னான், முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கிற வேல்தான் கண்களோ என்றான். இப்படியெல்லாம் கோவலன் கண்ணகியை புகழ்ந்துரைத்தான். கோவலன் கண்ணகியை புகழ்ந்ததை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நம் தமிழ் பண்பாடு ஒரு கணவன் மனைவியை புகழ்வதை ஏற்றிருக்கிறது. சங்க இலக்கியத்திலே இருந்து இந்த மரபை நாங்கள் காண்கிறோம். வள்ளுவன் நலம் புனைந்து உரைத்தல் என்று ஒரு அதிகாரத்தையே வைக்கிறான். கணவன் மனைவியை புகழ்ந்து உரைப்பது தமிழ் மரபு. ஆகவே கோவலன் கண்ணகியை புகழ்ந்து உரைத்ததை நான் தவறு என்று சொல்லவில்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வந்திருக்கின்றனவா? கண்ணகியை புரிந்து உண்மையாகத்தான் கோவலன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினானா?
என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் கடந்த காலங்களிலும் சொல்லியிருக்கிறேன், கோவலனுக்கு பொன்னினுடைய பெருமதி தெரியும், கோவலனுக்கு முத்தினுடைய பெருமதி தெரியும், கோவலனுக்கு யாழிலிருந்து வருகிற இசையினுடைய பெருமதி எல்லாம் தெரியும். கோவலன் ஒரு வணிகன் என்பதனால் முத்தினுடைய பொன்னினுடைய பெருமதி அறிந்தவன். கோவலன் ஒரு கலைஞன் என்பதனால் யாழினுடைய இசையின் இன்பம் அவனுக்கு தெரியும். ஆகவே கண்ணகியை புகழ்ந்து கூறிய அந்த வார்த்தைகளினுடைய பெருமதி கோவலனுக்கு தெரியும். ஆனால் உள்ளத்தினுடைய ஆழத்திலே இருந்து கண்ணகியை புரிந்து உண்மையாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினானா? உண்மையாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் அவளை பிரிந்து சென்றிருப்பானா? கேட்கிறேன் அன்பானவர்களே, கோவலனுடைய அந்த வார்த்தையும் கோவலனுடைய அந்த வாழ்க்கையும் ஒரே பாதையிலே பயணிக்கவில்லை. அந்த கணம் கண்ணகியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து, கண்ணகியை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்து, மாசறு பொன்னே, வலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே, தேனே என்றெல்லாம் புகழ்ந்தார். ஓர் குறியா கட்டுரை என்று கூட ஒரு தொடரை இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். இதன் விளைவு என்ன நடந்தது? அந்த இல்லறத்திலே உண்மைத்தன்மை இல்லாததனுடைய விளைவு என்ன நேர்ந்தது? உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உண்மையான வார்த்தைகளை மனைவியை பார்த்து கோவலன் பயன்படுத்தாத நிலைமை என்ன விளைவை கொடுத்தது? சொல்ல முடியாத துன்பங்களை கோவலன் சந்தித்தான். ஆகவே ஒரு கணவன், ஒரு தலைவன், ஒரு இல்வாழ்வான் தன்னுடைய இல்வாழ்விலே உண்மைத்தன்மையை பேணவில்லை என்றால் சொல்ல முடியாத துன்பங்களை அவன் சந்திக்க நேரிடும் என்பது கோவலனுடைய வாழ்வினூடாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். ஆகவே ஒரு குடும்பத்திலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். கணவன் என்கிறவன் மனைவிக்கு உண்மையானவனாக இருக்க வேண்டும். மனைவி என்கிறவள் கணவனுக்கு உண்மையானவளாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே உண்மையும் அன்பும் கோலோச்ச வேண்டும். அப்பொழுது தான் அந்த இல்லறம் செழுமையுறும். கோவலன் உண்மைத்தன்மையை பேணவில்லை. உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. உண்மையிலே கண்ணகியை புரிந்து உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் அவளை பிரிந்து சென்றிருக்க மாட்டான். விடுதலறியாத விருப்பம் கொண்டு வடு நீங்கு சிறப்பின் மனையகம் மறந்து மாதவியோடு வாழ்ந்திருக்க மாட்டான். ஆதலால் இல்லறத்திலே உண்மைத்தன்மை இல்லை என்றால் ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்வும் வார்த்தையும் ஒரே பாதையிலே பயணிக்கவில்லை என்றால் கோவலன் சந்தித்திருக்கக்கூடிய அழிவுகளை நாமும் சந்திக்க நேரிடும் என்று கோவலனூடாக இல்லற ஒழுக்கத்தை இளங்கோவடிகள் நமக்கு போதிக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே எம்முடைய வாழ்வும் எம்முடைய வார்த்தையும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய வகையிலே நாம் இருப்போமாக இருந்தால், நாம் இல்லறத்திலே உண்மைத்தன்மையுடையவர்களாக இருப்போமாக இருந்தால், நாம் நம் சார்ந்தவர்களுக்கு விசுவாசமானவர்களாக இருப்போமாக இருந்தால் கோவலன் சந்தித்திருக்கக்கூடிய அவலங்களை நாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்ற இல்லற ஒழுக்கத்தை கோவலனூடாக இளங்கோவடிகள் நமக்கு போதிக்கிறார். அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்திலே பல்வேறு இடங்களிலே இல்லற ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் பொதிந்து கிடக்கின்றன. கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவியோடு வாழ்கிறான். இந்த நிலையிலே கண்ணகி பற்றிய சில விடயங்களை இளங்கோவடிகள் வெளிப்படுத்துகிறார். அவற்றினூடாக ஒரு மனைவி என்பவள் இந்த மண்ணிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை இளங்கோ நமக்கு புலப்படுத்துகிறார். இது பற்றி நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.